సౌవర్ణాసన సంస్థితాం త్రినయనాం పీతాంశుకోల్లాసిని హేమాభాంగరుచిం శశాంకమకుటాం సచ్చంబగస్రగ్యుతాం హస్తైర్ముద్గరపాశవజ్రరసనాం సంభిప్రతీం భూషణైర్వ్యాప్తాంగీం బగళాముఖీం త్రిజగతాం సంస్తంభినీం చింతయేత్. ஒரு செயலை செய்து முடிக்க ஒருவருக்கு துணையாக இருப்பவர்தான் குரு. அனைத்து செயல்களுக்கும் காரணம் குருவே ஆவார். நாம் குரு பாதங்களில் சரணடைந்தாலே நற்காரியங்கள் நன்றாகவே நடைபெறும். நாம் நமது சரியான குருவை தேர்ந்தெடுப்பதன் மூலம் நம்முடைய கிரக தோஷங்களை விடுத்து நன்முறையிலே வாழலாம். சர்வஸ்ருதி ஸ்ரோத்ரானா விராஜிட பத்மபூஜகா வேதாண்ட பூஜசூரியோயா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்கிறது குருஸ்தோத்திரம். அந்த குருவானவர் வேதங்களில் கடல் போன்றவர், அறிவொளியில் கதிரவன் போன்றவர் என்பதே இதன் பொருளாகும். இந்த கலியுகத்தில் நம்மை காப்பதில் குருவாகத் திகழ்பவள்தான் திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியின் அருகில் தெற்கு பாப்பான் குளத்தில் ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் நிலைத்திருக்கும் நம் அன்னை தேவி ஸ்ரீ பகலாமுகி ஆவாள். அத்தகைய நம் அன்னை நமக்கு மனித வடிவில் குருவாகக் கொடுக்கப் பெற்றவர்தான் ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தின் ஆஸ்தான வித்வான் பிரம்மஸ்ரீ குருவாயூர் ஸ்ரீ ஸ்ரீ சூரியன் நம்பூதிரி சுவாமிகள் அவர்கள் ஆவார். ஜெய் ஜெகத்மாதா தேவி பகலாமுகி. ஓம் க்ரீம் பகலாமுகி வரதே சர்வசௌபாகிய பிரதாயினி சமஸ்தபக்தானாம் சர்வாபிஷ்டம் சாதய சாதய க்ரீம் ஓம் ஸ்வாஹா. இந்த காலத்தில் வந்து எல்லா ஜனங்களுக்கும் ஒரு டாக்டர் இருக்கும் இல்லையா, ஃபேமிலி டாக்டர் அப்படி சொல்லுவாங்க. எந்த வியாதியாக இருந்திருந்தாலும் ஒரு ஹாஸ்பிட்டலையோ இல்லை டாக்டரோட வீட்லேயோ போய் அவரை பார்ப்பாங்க, ஃபேமிலி டாக்டர். அதே மாதிரி பிஸ்னஸ் செய்யப்பட்ட ஆளுகளுக்கு ஒரு ஆடிட்டர் இருப்பாங்க, அவங்களுடைய அந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் அவங்க பார்ப்பாங்க. அதே போல் கேஸு வழக்கு விவகாரங்கள் வரக்கூடிய பிஸ்னஸ் செய்யப்பட்ட ஆளுகளுக்கு லீகல் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு அட்வொகேட் இருப்பாங்க. அதுபோல் ஒரு இந்த காலத்தில் ஒரு 60-65% ஜனங்களுக்கும் ஒரு ஆத்மீய குருவும் இருக்கும். உங்களுக்கும் இருக்கும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சவருக்கு இருக்கும். அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு ஒரு குரு இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாகவே இந்த காலத்தில் நமக்கு ஒரு குரு தேவைதான். இங்கே ஒரு குருவை தெரிஞ்செடுக்கும் பொழுது என்ன தெரிஞ்சிருக்க வேண்டும் என்றுதான் நான் இப்போ உங்களிடம் சொல்ல வருகிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பல குரு ஜனங்களும் குரு என்று சொல்லப்பட்டவர் பல பேரும் நம்மளோட வேத சாஸ்திரங்களை ஃபுல்லாக தெரிஞ்சவங்க இல்லை. வேத சாஸ்திரங்கள் என்று சொன்னால் அது சமுத்திரம் மாதிரி தான், ஃபுல்லாக ஒன்றும் யாராலையும் தெரிஞ்சிருக்க முடியாது. ஆனால் தெரிஞ்சிருக்கவில்லை என்றாலும் சிலதை அவமதிக்கக்கூடாது. இன்னும் நிறைய பேர், சில உதாரணங்கள் சொல்கிறேன். யோகா செய்யப்பட்ட ஆளுகள் சொல்லுவாங்க, நீ இது மட்டும் பண்ணால் போதும். மெடிடேஷன் சொல்லப்பட்ட ஆளுகள் பண்ணுவாங்க, மெடிடேஷன் பண்ண நீ இது மட்டும் பண்ணால் போதும். சில ஜோதிஷிகள் சொல்லுவாங்க, நீ இது மட்டும் பண்ணால் ஃபாலோ பண்ணால் போதும். இது ஒன்றும் அல்லாத சில சுவாமிமார்கள் சொல்லுவாங்க, நீ என்னை ஃபாலோ பண்ணி உனக்கு சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு. இப்படி இருக்கப்பட்ட எல்லா ஆச்சாரியன்மாரையும் குருஜி என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி சுவாமி, சுவாமிஜி, குருஜி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பூமியில் உள்ள ஒரே ஒரு ஆச்சாரியனை மட்டும் தெய்வஜன் அப்படி சொல்கிறது உண்டு. உங்களுக்கு தெரியுமா அது யாருன்னு? ஜோதிஷாஸ்திரம் தெரிஞ்சவன் தான் தெய்வஜன்.
தெய்வஜன் அப்படி என்றால் தெய்வஞானம் உள்ளவன் என்றும் தெய்வத்தை பற்றி அறிஞ்சவன் என்றும் அர்த்தம் உண்டு. ரெண்டு அர்த்தங்களும் இருக்கிறது. தெய்வஞானம் உள்ளவன் என்றால் தெய்வத்தோட அறிவு என்ன? சர்வம் அறிஞ்சவன் தெய்வம், அதாவது கடந்தது, நடக்கிறது, நடக்க போகிறது இல்லையா, இதுதான் தெய்வத்தோட அறிவு. அதே மாதிரி தெய்வத்தை பற்றி, தெய்வம் என்றால் யார், அந்த தெய்வசாஸ்திரம் அறிஞ்சவன், தெய்வசாஸ்திரம் அறிஞ்சவனும் திரிகால ஞானியுமாக இருக்கப்பட்ட ஒருவன்தான் தெய்வஜன் என்று சொல்லப்படுகிறது. இந்த தெய்வஞானம் நமக்கு எப்படி கிடைக்கிறது என்றால் ஜோதிஷத்தில் இருந்து தான் கிடைக்கும். இப்போ பாருங்கோ, பல ஆச்சாரியன்மாரும் ரொம்ப பயங்கரமாக நான் கடவுள் என்று வாழ்ந்து கொண்டிருந்துட்டு கடைசியில் ஜெயிலுக்கு போகிறாங்க. எத்தனை பேர் நம்ம பாரதத்திலேயே இருக்கிறது? நம்ம ஹிந்து மத நம்ம ஹிந்து மதத்துக்கே, நமது சாஸ்திரத்துக்கே கெட்ட பேர் உண்டாக்குறாங்க. இது மற்ற மதத்தில் உள்ளவங்க யூஸ் பண்ணுறாங்க. இவங்க இந்த ஜோதிஷாஸ்திரம் தெரிஞ்சிருந்தால் நாளை இவருக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. இவர் தெய்வஜனாக இருந்தால், அதாவது தன்னுடைய ஜாதகத்தை வச்சுட்டு நாளைக்கு தனிக்கு என்ன நடக்க போகிறது என்று தெரிஞ்சிருந்து எது செய்யலாம் எது செய்யக்கூடாது என்று தெரிஞ்சு அந்த வழி சொல்லியிருந்தால், அந்த வழி சஞ்சரிச்சிருந்தால், அந்த வழி அவர் நல்லா படித்து அதுபடி வாழ்ந்திருந்தால் இந்த கஷ்ட நஷ்டங்கள் அவர் வாழ்க்கையில் உண்டாகாது. ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடம் ஆதிசங்கரர் அருளிய அத்வைத வேத சித்தாந்தங்களை நமக்கு தந்தருளவே அவர் வழி தோன்றிய ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடத்தின் தலைமை ராஜகுரு ஆஸ்தான வித்வான் பிரம்மஸ்ரீ குருவாயூர் ஸ்ரீ ஸ்ரீ சூரியன் நம்பூதிரி சுவாமிகள் அவர்கள் இருக்கிறார். அத்தகைய நமது ராஜகுரு அவர்களை சந்திக்க முன்பதிவு அவசியம். தொடர்புக்கு 7305444229 7305444229. ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடத்தில் நமது திவ்யஸ்வரூபி அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளாசி பெற வருகை தரும் பக்தர்கள் அனைவருக்கும் உணவு, உறைவிடம் போன்ற சகல வசதிகளும் செய்து தரப்படும். அன்னையை ஆராதிப்போம், பேரானந்தம் பெறுவோம். இங்கே நமது வேதசாஸ்திரங்களுக்கு மட்டுமல்ல, டோட்டலாக நமது ஹிந்து மதத்துக்கே இவர் கெட்ட பேர் உண்டாக்குறாங்க. தனிக்கு நாளைக்கு என்ன நடக்கப்போகுது என்று தெரியக்கூடாத ஒருவன் உனக்கு நாளைக்கு என்ன நடக்கப் போகுதுன்னு எப்படி சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்களேன். இந்த ஆச்சாரியனுக்கு தெரியாது தனிக்கு நாளைக்கு என்ன நடக்கப் போகுது என்று. அப்படி இருக்கப்பட்ட ஒருவன் உனக்கு நாளைக்கு என்ன நடக்கப் போகுது என்று எப்படி சொல்லுவாங்க? நல்லா யோசிச்சுக்கோண்டோ, நல்லா யோசிச்சு பாருங்கோ. அதாவது நமக்கு வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருக்கப்பட்டவன் கண்ணு தெரியாதவனாக இருக்கக்கூடாது, இல்லையா அல்பஞானியாக இருக்கக்கூடாது. மனுஷன் என்றைக்குமே நாளைக்கு எனக்கு என்ன நடக்கப் போகிறது, என்னுடைய ஃப்யூச்சர் என்ன என்று அறியக்கூடிய ஜிஜ்ஞாசை உள்ளவன் அவன்தான் மனுஷன். நாளைக்கு எனக்கு என்ன நடக்கப் போகுது என்று தெரிய வேண்டும். அது தெரிய வேண்டுமானால் ஒரே ஒரு வழி ஜோதிஷாஸ்திரம்தான். இது நமது ஹிந்து வேதசாஸ்திரத்திலே உள்ளது தான். இந்த தியானம், மெடிடேஷன், யோகா இதெல்லாம் ஹிந்து வேதசாஸ்திரத்தில் உள்ளது மாதிரி இதுவிடையெல்லாம் ரொம்ப டாப்பு தான் ஜோதிஷம். இது எதுக்குன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்க போகிறது, நீ என்ன செய்யலாம், நீ என்ன செய்யக்கூடாது, உனக்கு சம்பூர்ணமாகவே சுகபோகங்கள் உண்டாக வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும், நாளைக்கு உனக்கு வரப்போகிற ஆபத்துகள் வராமல் இருக்க வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரே ஒரு சாஸ்திரம் ஜோதிஷம்தான். மற்ற மதங்களிலே ஒன்றுமே இது கிடையாது, ஹிந்து மதத்திலே மட்டும்தான் இருக்கிறது. வேதங்களுடைய கண்ணு என்று சொல்லப்பட்ட ஜோதிஷம், அதெல்லாம் தேவையில்லை என்று ஒருவன் சொன்னால் அவன் மூடன். நோர்த்திலே உள்ள ஒரு ஆச்சாரியன்கிட்ட கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி
நாங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. ரொம்ப பெரிய ஆச்சாரியன், அவரிடம் சொன்னேன், சும்மா ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. அந்த நேரத்தில் வேற ஒரு விஷயமாக சந்தித்தேன். அப்போது இவர் சொன்னார், அவரோட ஜாதகம் கொஞ்சம் பாரு அப்படின்னு என்னிடம் சொன்னார். அவர் ரொம்ப நிர்பந்தம் பிடித்ததுனாலே ஜாதகம் பார்த்தேன். பார்த்துட்டு சொன்னேன், சுவாமி 4 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஜெயில்வாசம் வரப்போகுது என்று நான் சொன்னேன். அவர் கேட்கவில்லை. அவர் அன்னைக்கு என்னை புச்சிச்சார். எனக்கா அப்படின்னு. கடைசியிலே அந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு ஜெயில்வாசம் வந்துவிட்டது. அப்போது கோடிக்கணக்கு ஜனங்கள் குரு என்றோ ஈஸ்வர சமானனாக இருக்கப்பட்ட வெற்றி என்றோ ஆராதனை செய்யப்பட்ட ஒரு ஆள் தப்பு செய்தாச்சோ இல்லையோ, ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவரே ஆராதனை செய்திருந்த அநேக ஜனங்களுக்கு தான் அந்த மானக்கேடு உண்டாகிறது. நம்ம மதத்துக்கு தான் மானக்கேடு உண்டாகிறது. இந்த மானக்கேடு மற்ற மதக்கார் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன வேண்டும்? முதல் எனக்கு நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது என்று தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்புறம் உனக்கு நாளைக்கு என்ன நடக்கப் போகுது என்று தெரியக்கூடிய ஞானம் எனக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்கப்பட்ட ஒரு ஆளை வழிகாட்டியாக நீங்கள் தெரிஞ்சுடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யதால் உனக்கு நல்லது நடக்கும், என்ன செய்தால் உன்னுடைய தீய வினைகளில் இருந்து உனக்கு வெளியில் வர முடியும் என்றெல்லாம் அவர் சொல்லுவார். இதெல்லாம் சொல்ல வேண்டுமானால் அதுக்குள்ளே பேசிக்கலி உள்ள அறிவு, அடிஸ்தானபரமாக இருக்கப்பட்ட அறிவு என்று சொல்லப்பட்டது ஜோதிஷாஸ்திரம்தான். அது இல்லாமல் இப்போது சொர்க்கம் 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 என்று பல பேர் சொல்கிறாங்க, நீ நல்லது செய் சொர்க்கத்தில் போ, நல்லது செய் சொர்க்கத்தில் போ அப்படின்ற. இந்த ஆத்மாவை சொர்க்கத்திலே போகுமா நரகத்திலே போகுமா, இல்லை இறந்து போயினவன் உங்களோட முன்னோராயிருந்தாலும் குருஜனங்களாயிருந்தாலும் அவர் சொர்க்கத்திலே அந்த ஆத்மாவும் போயிருக்கா நரகத்தில் போயிருக்கா, இது தெரிய வேண்டுமானாலும் ஜோதிஷம் தான் நமக்குள்ள வழி. இல்லாமல் எப்படி அந்த ஆத்மாவை கூப்பிட்டு கேட்க முடியுமா? அப்போது ஜோதிஷம் என்ற சாஸ்திரம் படிக்கவில்லை என்றால் சம்பூர்ணமாக இருக்கப்பட்ட ஒரு ஞானியாக இருக்க வழியே இல்லை அந்த ஆச்சாரியன். ஏனென்றால் உங்களுக்கு வேண்டது, நான் கேட்குறேன், சொர்க்கம்தான் வேண்டுமா உங்களுக்கு? சாவுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்காகத்தான் நீங்கள் வாழ்கிறீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? இந்த வாழ்க்கையிலே நமக்கு சுகமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், சமிருத்தியாக இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும், நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை, சத்ரு இல்லாத ஒரு வாழ்க்கை, நாளைக்கும் இன்னைக்குள்ள சுகபோகங்கள் நிலைக்க வேண்டும், இன்னைக்குள்ள ஐஸ்வர்யங்கள் வளர வேண்டும், இதெல்லாம் தானே நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை எனக்கு இது ஒன்றும் வேண்டாம், நான் சொர்க்கத்துக்கு போகிறேன் அப்படி தான் நினைக்கிறீங்களா? அப்படி சில பேர் இருக்காங்க. ரொம்ப வயசாயதுக்கு அப்புறம் அவருக்கு அப்புறம் ஒன்றுமே முடியாது, அவரோட உடம்பே அவருக்கு வந்து வினையாய் மாறிவிடும். அந்த நேரத்தில் சரி எனக்கு செத்து போனால் போதும், அது கூட ரொம்ப ரொம்ப 1000-ல் ஒரு ஆள் தான் இருக்கும். நமக்கு நாளைக்கு என்ன நடக்கும்? நம்மளோட சுகபோகங்கள் சம்பூர்ணமாக நிலநிற்க வேண்டும், நம்மளோட சந்ததி பரம்பரைகள் அது அனுபவிக்க வேண்டும், இது நிலைக்க வேண்டும், அதுக்குள்ள வழிகள் சொல்லித்தரப்பட்ட ஆளாக இருக்க வேண்டும் உன்னுடைய ஆச்சாரியன். அப்படி இருக்க வேண்டுமானால் அவர் ஜோதிஷாஸ்திரம் கூட தெரிஞ்சிருக்க, ஜோதிஷாஸ்திரம் மட்டும் தெரிஞ்சால் போராது, ஜோதிஷாஸ்திரம் கூட தெரிஞ்சிருக்கப்பட்ட ஆளாக இருக்க வேண்டும். இல்லாமல் நீ மெடிடேஷன் மட்டும் பண்ணு, நீ யோகா மட்டும் பண்ணு அப்படியெல்லாம் சொன்னால் அது வந்து வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருக்காது. இப்படியெல்லாம் இருக்கப்பட்ட பல பேர், வருஷக்கணக்காக யோகா பண்ணப்பட்டவர், வருஷக்கணக்காக மெடிடேஷன் பண்ணப்பட்டவர், வருஷக்கணக்காக ஆத்மீய பெரிய பெரிய ஆத்மீய ஆச்சாரியன்மார்கிட்ட போய் அவரே கடவுள் மாதிரி வணங்கப்பட்டவர், சூரியமங்கலத்தில் வந்து ஜாதகத்தை எடுத்து காட்டிட்டு சொல்கிறாங்க,
கஷ்ட நஷ்டங்களாக இருக்கிறது, தாங்க முடியவில்லை, இதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன வழி? அதுபோல் சில ஆச்சாரியன்மாரே சொல்லிவிடுறாங்க, நீ அங்கே போ, ஜாதகத்தை கொண்டு அங்கே காட்டு, என்ன சொல்கிறாங்களோ அந்த பரிகாரம் பண்ணு அப்படின்னு. இந்த மாதிரி உள்ள அனுபவங்களை உள்ளில் வச்சு கொண்டு தான் நான் சொல்கிறேன். எப்பவுமே நம்மளே வழி நடத்தப்பட்டவன், அதுக்கு தகுந்த அர்ஹதை உள்ளவனா என்று பார்க்க வேண்டும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடம் கலியுகத்தில் அனைத்து ராசிகளுக்குமான ஒரே ஒரு பரிகார ஸ்தலம், வேத யாகங்களுக்கென்றே ஸ்தாபிக்கப்பட்ட இந்தியாவின் ஒரே ஒரு பீடம். ஸ்ரீ ஜெகத்குரு ஆதிசங்கரர் அருளிய அத்வைத சித்தாந்தங்களை எடுத்துரைப்பதற்காகவே அவரின் வழித்தோன்றலான ராஜகுரு பிரம்மஸ்ரீ குருவாயூர் ஸ்ரீ ஸ்ரீ சூரியன் நம்பூதிரி சுவாமிகளால் தொடங்கப்பட்ட ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடத்தில் வேத யாகங்கள், தாந்திரீக பூஜைகள், ஜோதிடம், பிரசன்னம் மற்றும் வாஸ்து தொடர்பான ஆலோசனை பெற தொடர்புக்கு 7305444229 முன் அனுமதி அவசியம். இல்லாமல் நாம் என்ன போய் சொல்லி இருந்திருந்தாலும் சரி 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 என்று சொல்லப்பட்டவராக இருக்கக்கூடாது. இது பண்ணு, இது பண்ணாதே என்று அதிகாரபூர்வமாய் நம் உங்களுக்கு அட்வைஸ் தரப்பட்ட ஆளாக இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டுமானால் உங்களுடைய டெஸ்டினி என்ன என்று அவன் தெரிஞ்சிருக்க வேண்டும். உங்களோட டெஸ்டினி என்று சொல்லப்பட்டது உங்களோட ஜாதகம்தான். அது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் எந்த வழியில் நீ போக வேண்டும், எந்த வழியில் உனக்கு ஆபத்து இருக்கிறது, எந்த வழியில் உனக்கு நல்லது இருக்கிறது என்றெல்லாம் முன்கூட்டி தெரிஞ்சு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அறிவு அவருக்கு இருக்கும். அப்படி இருக்கப்பட்ட ஆச்சாரியன்மார் யாராக இருந்தாலும் அங்கே ஜாதி மதம் ஒதும் பார்க்க வேண்டியதில்லை. ஒரு இஸ்லாமாக இருந்திருந்தால் தாராளமாக போங்க, ஒரு கிறிஸ்தியானியாக இருந்தால் தாராளமாக போங்க, ஹிந்துவாக இருந்திருந்தாலும் போங்க. அதாவது நல்லது செய்யப்பட்டவன் யாராக இருந்திருந்தாலும் பாருங்கோ, பூமியில் உள்ளது எல்லாமே ஈஸ்வரனோட சிருஷ்டி தான். ஒருவன் கிறிஸ்தியானியாக இருக்கு, ஒருவன் இஸ்லாமாக இருக்கிறது அப்படியெல்லாம் சொன்னால் அது கடவுளோட இஷ்டம்தான். குழம்பு வைக்கும்போது நிறைய காய்கறி போடும் இல்லையா, அதே மாதிரி இதெல்லாம் இங்கே சேர்ந்திருக்க வேண்டும் என்று பகவான் நினைக்கிறாங்க. அதனாலே யாரையும் நம்ம பழிக்க வேண்டியதில்லை. நமக்கு நேர்வழி காட்டப்பட்டவன் யாரோ அவன் நமக்கு குருவாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கப்பட்ட குருவே தெரிஞ்சிடுங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு ஜாதி மதம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஜெய் ஜெகத் மாதா தேவி பகலாமுகி சமஸ்த பக்தானாம் சர்வ அபீஷ்டம் சாதய சாதய ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா. ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வ தோஷங்களும் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305444229 7305444299. கிளைகள் சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், டெல்லி, மும்பை, கோயம்புத்தூர், திருச்சி மற்றும் ஸ்ரீ பகலாமுகி தேவி கோவில் திருநெல்வேலி. மேலும் சுவாமிஜியை சந்திக்க விரும்பும் வெளிநாடு வாழ் பக்தர்களின் வசதிக்காக ஆன்லைன் ஸ்கைப் அப்பாயின்மெண்ட்டும் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடம் கலியுகத்தில் அனைத்து ராசிகளுக்குமான ஒரே ஒரு பரிகார ஸ்தலம், வேத யாகங்களுக்கென்றே ஸ்தாபிக்கப்பட்ட இந்தியாவின் ஒரே ஒரு பீடம். ஸ்ரீ ஜெகத்குரு ஆதிசங்கரர் அருளிய அத்வைத சித்தாந்தங்களை எடுத்துரைப்பதற்காகவே அவரின் வழித்தோன்றலான ராஜகுரு பிரம்மஸ்ரீ குருவாயூர் ஸ்ரீ ஸ்ரீ சூரியன் நம்பூதிரி சுவாமிகளால் தொடங்கப்பட்ட ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடத்தில் வேத யாகங்கள், தாந்திரீக பூஜைகள், ஜோதிடம், பிரசன்னம் மற்றும் வாஸ்து தொடர்பான ஆலோசனை பெற தொடர்புக்கு 7305444229 முன் அனுமதி அவசியம். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடத்தில் நமது திவ்ய ஸ்வரூபி அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளாசி பெற வருகை தரும் பக்தர்கள் அனைவருக்கும் உணவு, உறைவிடம் போன்ற சகல வசதிகளும் செய்து தரப்படும்.
அன்னையை ஆராதிப்போம், பேரானந்தம் பெறுவோம். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடத்தில் தினந்தோறும் நடைபெறும் ஜபங்கள் ஹோமங்களையும், மாதந்தோறும் நடைபெறும் அமாவாசை பௌர்ணமி யாகங்களையும் மற்றும் சிறப்பு பூஜைகளையும் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே நேரடியாக காண உங்கள் அலைபேசியில் பகலாமுகி டிவி என்ற மொபைல் ஆப்பினை டவுன்லோட் செய்து கொள்ளவும். மேலும் ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடத்தில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் www.sreebagalamukhidevitemple.com என்ற இணையதள முகவரியில் நீங்கள் 24 மணி நேரமும் காணலாம். மேலும் விவரங்களுக்கு www.sreebagalamukhidevitemple.com என்ற இணையதள முகவரியை அணுகவும். சில ஆளுகள் நம்ம பார்த்துருப்போம், அவருக்கு பெரிய பதவி இருக்கும், நிறைய பணங்கள் இருக்கும், அதிகாரம் இருக்கும். பதவி, அதிகாரம், அந்தஸ்து, பணம் இவையெல்லாம் நிறைய இருக்கும். அவரே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய போல்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவருக்கு நிறைய வேலைக்காரர்கள் இருப்பாங்க. எல்லாம் சுருக்கமாக ராஜகீயமாக உள்ள வாழ்க்கை இருக்கும், ஆனால் மன சந்தோஷம் இருக்காது. தேவி ஸ்ரீ பகலாமுகி மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தொடரும்.